Hi students, this is Alex here. Exercise 8.7, question number 2. Prove that the function is homogeneous, the first part. What is the degree, the second part. Now verify Euler's theorem for f, the third part. So first, f of lambda x, lambda y abin substitute pannu. Engala x irukko lambda x substitute pannu. So x cube ku lambda cube x cube abin vandru. Minus 2 into lambda square x square. Y க்கு லாம்டா y அப்படின்னு வரும் பிளஸ் 3x க்கு லாம்டா x வரும் y க்கு வந்து லாம்டா ஸ்கொயர் y ஸ்கொயர்னு வரும் பிளஸ் y கியூபுக்கு லாம்டா கியூப் y கியூப் அப்படின்னு வரும் இப்போ டோட்டலா நம்ம வந்து லாம்டா கியூபை காமனா எடுத்துடலாம் எடுத்துட்ட பிறகு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் x கியூப் இங்க லாம்டா கியூப் காமனா வந்துட்ட பிறகு 2x ஸ்கொயர் y அப்படின்னு வரும் அடுத்தது லாம்டா கியூப் காமனா வந்துட்ட பிறகு 3x y ஸ்கொயர் அப்படின்னு வரும் அது மாதிரி லாம்டா கியூப் காமனா வந்த பிறகு y கியூப் அப்படின்னு வரும் இப்போ இது வந்து லாம்டா கியூப் இன்டு நமக்கு ஒரிஜினல் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்றது வந்துருச்சு ஸோ எஃப் ஆஃப் லாம்டா எக்ஸ் கமா லாம்டா ஒய் அப்படின்றது இந்த ஃபார்மில் வந்திருக்கு அதனால இட் இஸ் ஹோமோஜீனியஸ் ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு ஸோ ஹோமோஜீனியஸ்னு ப்ரூவ் பண்ணிட்ட பிறகு இதோட டிகிரி என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த டிகிரி அப்படின்னும் போது இந்த இடத்துல இருக்க நம்பர் லாம்டா பவர் பி அப்படின்னு வரும் ஸோ டிகிரி ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லிடலாம் இப்ப அடுத்தது வெரிஃபை ஆயிலர்ஸ் தியரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆயிலர்ஸ் தியரம் வந்து டோ எஃப் பை டோ எக்ஸ் எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் பை டோ எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய் ஈக்குவல் டு என்எஃப் ஸோ இந்த இடத்துல எஃப் அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணணும் ஸோ நம்ம வந்து எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம் எல்ஹெச்எஸ்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு பிராக்கெட் ஓப்பன் இந்த ஹோல் ஃபங்க்ஷனை வந்து டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப் ஒய் வந்து கான்ஸ்டன்ட் ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இங்கே இருக்கு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணி இங்கே டிஃபரன்சியேஷன் கண்டினியூ பண்ண போகிறோம் ஸோ 3x ஸ்கொயர் அப்படின்றது வரும் மைனஸ் 2y கான்ஸ்டன்ட் அது போக எக்ஸ் ஸ்கொயரோட டிஃபரன்சியேஷன் 2x இங்கே இருக்கிற 2x அதாவது எக்ஸ் ஸ்கொயரோட டிஃபரன்சியேஷன் 2x இங்கே வந்து 3y ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் எக்ஸோட டிஃபரன்சியேஷன் 1 ஒய் கியூப் ஃபுல்லாகவே கான்ஸ்டன்ட் 0 ஆயிடும் அதான் ப்ராக்கெட் க்ளோஸ் பிளஸ் செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா ஒய் இன்ட்டு இது வந்து டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணணும் ஸோ இப்போ எக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் இது ஃபுல்லாக 0 ஆகிடும் அதனால் அது எழுதலை அடுத்து மைனஸ் 2x ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் அதை அப்படியே எழுதிட்டு ஒய்யோட டிஃபரன்சியேஷன் 1 அடுத்து பிளஸ் 3x கான்ஸ்டன்ட் டிஃபரன்சியேஷன் ஒய் ஸ்கொயர் வந்து 2y அடுத்தது 3y ஸ்கொயர் ஸோ எல்ஹெச்எஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இப்போ இந்த எக்ஸை வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 3x கியூப் மைனஸ் 4 ஆகிடுது அது போக எக்ஸ் ஸ்கொயர் ஒய் வெளியே இருக்க எக்ஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணியாச்சு அடுத்தது பிளஸ் 3x ஒய் ஸ்கொயர் இந்த ஒய் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 2x ஸ்கொயர் ஒய் அடுத்தது பிளஸ் 6x ஒய் ஸ்கொயர் அடுத்தது 3y கியூப் இப்போ இதில் நம்ம லைக் டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்து சிம்பிளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எக்ஸ் கியூப் இருக்கு ஸோ 3x கியூப் அதை எழுதியாச்சு அடுத்தது நம்ம இந்த கொஸ்டின்ல இருக்க மாதிரியே எழுதலாம் கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டேர்ம் இருக்கு ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் அப்படின்றது நமக்கு எந்த இடத்துல இருக்கு இங்க ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இங்க ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இருக்கு ஸோ அதை முதல்ல சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனா மைனஸ் 6x ஸ்கொயர் ஒய் அடுத்தது பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இது டோட்டலா 9x ஒய் ஸ்கொயர் இந்த ரெண்டு டேர்மும் 3x ஒய் ஸ்கொயர் 6x ஒய் ஸ்கொயர் அதுக்கடுத்தது லாஸ்ட் டேர்ம் 3y கியூப் இது மொத்தமாக நம்ம 3-ஐ காமனாக எடுத்துகிட்ட பிறகு நமக்கு கிடைக்கிறது எக்ஸ் கியூப் மைனஸ் 2x ஸ்கொயர் ஒய் பிளஸ் 3x ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் கியூப் இது பார்த்தீங்களா இந்த ஒரிஜினல் ஃபங்க்ஷனே வந்திருக்கு எக்ஸ் கியூப் மைனஸ் 2x ஸ்கொயர் ஒய் பிளஸ் 3x ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் கியூப் அப்போ நம்ம இதை 3f அப்படின்னே எழுதிடலாம் ஸோ கொஸ்டினில் கொடுத்துருந்த இந்த ஃபங்க்ஷன் எஃப் அப்படின்றது இந்த ஃபங்க்ஷன் ஸோ நம்ம ஆயிலர்ஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் படி இங்கே எழுதணும் பை ஆயிலர்ஸ் தியரம் பை ஆயிலர்ஸ் தியரம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் படி நம்ம இதை எழுதணும் இதில் எல்ஹெச்எஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணோம் இங்கே என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே டிகிரி 3 வந்துருக்கு இல்லையா அப்போ இது 3f அப்படின்னு வரணும் ஸோ இது ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு 3f அப்படின்னா ஆர்ஹெச்எஸ் வந்துருச்சு ஓகே அவங்க கொஸ்டினில் கேட்ட மாதிரி
verify Euler's theorem அப்படின்னு கேட்டாங்க. நம்ம Euler's theorem ஓட ஸ்டேட்மென்ட்ல LHS எடுத்து RHS ப்ரூவ் பண்ணிட்டோம்.